ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 குரல் பார்த்துடலாம். கடக்கடை நம்ம 5 குரல் பார்க்க போகிறோம். முதல் குரல், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை. திருப்பி சொல்கிறேன், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை. மற்ற உயிரினங்களோட துன்பத்தை கூட நம்மளோட துன்பம் போல் நம்ம கருதலைனா நம்மளுக்கு இருந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 2வது குரல் பார்த்தோன்னா, இணைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாம் செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாம் செய்யாமை தலை. நம்ம மனசே ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு செயலை கூட மற்றவங்களுக்கு எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நம்ம வந்து சிறிதளவு கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் வந்து மற்ற உயிரினங்களுக்கும் வந்து பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும். அது இதுதான் வந்து எல்லா அறநூலையும் சொல்லக்கூடிய மிக சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை வந்து நம்ம வந்து இகழக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கே இது வந்து தீங்காக வந்து முடியும். அதனால் நம்மளை தீங்கிலிருந்து பாதுகாக்கணுன்னா நம்ம மற்ற ஆற்றல் உடைகளை வந்து நம்ம இகழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தோன்னா, ஏரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டுட்டோம் கூட நம்மளால் பிழைத்து கொள்ள முடியுமாங்க. ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் வந்து யாராலும் எப்பவும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டே வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஏழைகளுக்கு உதவி செய்வதே எந்த வகையில் என்ன ஒரு அறம் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன அறம் அப்படின்னு இங்கே சொல்லுங்கள்.